ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் லோன் வந்து எடுக்கிறது வந்து சேஃபாக இல்லையு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து இந்த லோன் வந்து சேஃப் தானா இல்லையான்ட்டு ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த ஆன்லைன் லோன் வந்து சேஃப்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸு கேலரிஸு எல்லாமே வந்து அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவாங்க மேக்ஸிமம் வந்து கேர்ஸு கூட வச்சுக்கிட மாட்டாங்க அந்த கான்டாக்ட்ஸை வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கே வந்து லோன் வந்து தருவாங்க நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த முக்கியமாக வந்து சொல்லியிருப்பேன் ஒரு டம்பி கான்டாக்ட்ஸை வந்து கொடுங்க அப்படின்ட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து வேறு ஜிமெயில் ஐடியில் கொடுத்து அந்த ஜிமெயில் ஐடி முக்கியமான ஜிமெயில் ஐடி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணி அந்த ஜிமெயிலில் ஒரு பத்து கான்டாக்டை வந்து நீங்கள் வந்து டம்பியாக வந்து சேவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோன் வந்து எடுங்க அப்படி தான் சொல்லி வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் லோன் ஆப் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இஸ்யூ வந்து போயிட்டு தான் இருக்குது அதே பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப் அதில் வந்து ஆர்பி ரெஜிஸ்டர்ட் இருக்குது இந்த கிரெடிட் பி தானி இந்த வியூ லோன் நேவி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில ஆப் இருக்குது ஒரு சில ஆப் ஆன்லைன் லோன் ஆப் வந்து இருக்குது அந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து லோன் எடுத்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை மற்ற ஆன்லைன் லோன் ஆப்பில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எடுத்து உங்களுடைய நீங்கள் வந்து இப்போ ரீபேமெண்ட் பண்ணலைன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த ஃபோன் நம்பருக்குலாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி லோன் கட்டலை அப்படின்ட்டு உங்களே வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க ஃபேக் நோட்டீஸ் அனுப்புவாங்க எஸ்எம்எஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க இவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லோன் ஆப்பில் வந்து இருக்கும் இந்த ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் வந்து இருக்காது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து கால் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ ரெண்டு ஆப்லேயும் வந்து இருக்கும் இதில் வந்து கான்டாக்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருக்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப் ஃப்ராடுன்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க இதை தான் வந்து பண்ண மாட்டாங்க தவிர மிச்சம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க இந்த ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் ஆப்பில் வந்து ஸோ எந்த லோன் ஆப்லேயும் எடுக்கணும்னா ஒரு ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து லோன் வந்து எடுங்க உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டாலுமே சரி ஒரு பத்து தடவைக்கு யோசித்து நீங்கள் லோன் வந்து எடுங்க ஏன்னா ஆன்லைன் லோன் ஆப் பார்த்தீங்கன்னா சேஃப் தான் வந்து சொல்லுவேன் இப்போதைக்கு வந்து ஏன்னால் இன்னுமே வந்து அதை மேலே வந்து போடப்பட்ட கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து கிடைக்கலை நீங்கள் வந்து லோன் எடுக்கிறதா இருந்தால் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து உள்ள ஆப்பில் வந்து மட்டும் லோன் எடுங்க கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி ஒரு லோன் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து லோன் எடுக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்பிஐ கீழே இல்லாத ஆப்பாக தான் இருக்கும் என்பிஎஃப்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஆப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆப்பில் வந்து லோன் வந்து தயவு செய்து எடுக்காதீங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்புக்கு மட்டும் எடுங்க ப்ளே ஸ்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர் இல்லாத ஆப்புகள் இருக்குது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒன்னே அதில் வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதில் வந்து அதற்கான லோன் டேம் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும் அதெல்லாம் படித்து பார்த்துக்குவோங்க ஒரு வாட்டி படித்து பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லோன் வாங்குங்க அதே மாதிரி அந்த லோன் கட்டுறதுக்கான டேன் ஒரு கால அளவுகள் வந்து ஒரு ரெண்டு மாதமாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் குறைஞ்சது வந்து ரெண்டு மாதம் இருக்கணும் அறுபது நாள் இருந்தால் தான் அது வந்து நீங்கள் வந்து லோன் வந்து எடுக்கணும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கிற லோனுக்கு வந்து ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து லோன் வந்து எடுக்கணும் அதை மாதிரி ஆட்டோமேட்டிக் டெபிட் வந்து கொடுக்காதீங்க இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் வந்து அதில் கேட்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்புக்கு வந்து ஏன்னால் நமக்கு தான் வந்து டேஞ்சரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து லோன் வந்து எடுக்கணும் குறைஞ்சது அறுபது நாளாவது வந்து இந்த லோன் கட்டுறதுக்கான காலவல்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அப்படிலாம் இருந்தால் தான் அது ஆர்பிஐ கீழே உள்ள ரெஜிஸ்டர்ட் ஆப்பு இல்லைனா வந்து ஆர்பிஐ கீழே இல்லை ஒரு சில ஆப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கொடுப்பாங்க அந்த மாதிரி லோன் ஆப்பில் வந்து லோன் வந்து எடுக்காதிங்க அதெல்லாம் வந்து என்ஃபிஎஃப் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஆப்பு தான் வந்து அப்படி இருக்கும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் ஆப் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் மினிமம் வந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து லோன் வந்து எடுங்க ஸோ வீடியோ படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வெளியே எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வர மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்